அதான் சரி, இவர் மார்க்கெட் அதிகரிக்க கோடியும் அதிகரிக்குமான எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுங்க, அதை கொடுக்குறவங்க வாங்குறவங்க பொறுப்பு. நம்ம கலெக்ஷன் அதிகமாக வந்து ஏற்றிக்குவாங்கள்ல, என்ன இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி என்னங்க பண்ண போகிறாங்க. தர்மம் நீதி, இந்த ப்ரொடியூசர் பிழைக்கிட்டோம், விநியோகத்தை குறைச்ச விலைக்கு வாங்கி பிழைக்கிட்டோம். இங்கே சம்பளம் குறைஞ்சதுன்னா இது வியாபாரமும் குறை, வியாபாரமும் சீக்கிரம் ஆகும். அந்த கலெக்ஷனில் எவ்வளோ விநியோகஸ்தர் காணாமல் போயிட்டாங்க, எவ்வளோ விநியோகஸ்தர்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஏன்னா எல்லாம் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். நம்ம படம் தானே, ஒரு படம் சக்ஸஸானால் ஏற்றிக்கிறோம், ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆனால் குறைக்கிறாங்களா யாருன்னா. இப்போது ரஜின் கேள்விப்பட்டேன், ரஜின் சார் இப்போ சம்பளத்தை குறைச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பண்ணாத்தை சரியாக போகல, அவர் பெரிய மனுஷன், அவர் தான் சூப்பர் ஸ்டார், குறைச்சிருக்காரு, அதுதான் சினிமாவில் வேணும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் தொடங்கிட்டாரு நெல்சன் டைரக்ஷனில், ஸோ சினிமா மேலே அவருக்கு உண்டான அந்த காதல் குறையவே மாட்டேங்குதுங்களே சார்? குறையாது, நேர்மையான ஒரு மனிதர், தொழிலை நேசிப்பவர், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியவர். அவர் படம் சிலது தான் ஃபெயிலியர் ஆகணும், ஏன்னா 150 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பார், ஒரு 5 படம் தான் ஃபெயிலியர். எல்லா ப்ரொடியூசரும் காப்பாற்றி விநியோகஸ்தர்களை காப்பாற்றிருப்பார். அதே 1-2 ஃபெயிலியர் போது டிஸ்ட் போட்டு அவரை வம்பு பண்ணி அவர்கிட்ட பணம் வாங்கினாங்க. அது காரணம் வெளி மாநிலத்துக்காரருக்கு டேட்டு கொடுத்தாரு, என்ன அது ரைட்டு, அதெல்லாம் சில சில தான். ஆனால் மொத்தத்தில் ஒரு நல்ல உயர்ந்த மனிதன், நல்ல பண்பாடு மிக்கவர், அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓய்வு மட்டும் எடுத்துடக்கூடாது. நான் போன வாரம் கூட ஃபோனில் பேசினேன், ஃபோன்னு வாழ்த்தினேன் சார், பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வைங்க, அதாவது புள்ள பொண்ணு விஷயத்த மருமகன் விஷயத்த நீங்கள் ஒரிடாயிடக்கூடாது, உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா நாங்கள் தமிழகம் உங்களை போற்றுகிறது அப்படின்னு. தேங்க்யூ தேங்க்யூ ராஜன், தேங்க்யூ ராஜன், ரொம்ப நன்றினார். அவ்வளோதான் பேசுவார், அதுக்கு மேலாம் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாகரிகம் உள்ள பண்பாடு மிக்க நல்ல மனிதர்.